அன்பார்ந்த வீத்திரி குடும்ப உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கம். அன்பு நண்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நேற்றிலிருந்து புதிய நபர்கள் குரோர்பதி பிளான்ல சேர்ப்பதுல எல்லாருமே மிக சிறப்பான ஒரு பயணத்தை மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டு செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க. இன்னைக்கு காலையிலிருந்தும் மிக சிறப்பா மிக வேகமா நீங்க டிஎல் ஆகணும்னு செயல்படுறது கவுண்ட்ல வந்து எனக்கு தெரியுது. அதாவது நியூ மெம்பர்ஸோட ஜாயினிங் கவுண்ட்ல உங்களுடைய அந்த வேலையின் அந்த விவேகத்தோட கூடிய அந்த வேலையின் அந்த வேகம் வந்து எனக்கு மிக சிறப்பா தெரியுது. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. மிகச்சரியா நான் சொல்ற விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு நீங்க செயல்படுறீங்க. ஸோ ஐடிசி சோலா கண்டஸ்ட் ரொம்ப சிம்பிளான கண்டஸ்ட். நான் ஏற்கனவே பல்முறை வலியுறுத்தியது, நீங்க பண்ற செயலுக்கும் நிறுவனம் உங்களை இன்வெஸ்ட் பண்ணி கூட்டு போற அந்த ட்ரிப்புக்கும் மிகப்பெரிய சம்பந்தமே இல்லாத ஒரு நிகழ்வு இருக்குன்னா அதுக்கு பின்னால் இருக்கிறதா திட்டம். அதாவது எல்லா நிறுவனமும் ஜெயிச்சவங்களை கூட்டு போய் ப்ரோக்ராம் நடத்தும். நான் உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காக அந்த ப்ரோக்ராம் நடத்துறேன். அப்போ என்னுடைய நோக்கம் என்ன? நீங்க ஜெயிக்கணுங்கிறதா என்னோட நோக்கம். உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் கூட்டு போறேன்னா அதுல கலந்துக்கிறது யாருக்கு கட்டாயம்? உங்களுக்கு கட்டாயம். ஏன்னா அங்க நடக்கிற அந்த நிகழ்வுல கலந்துகிட்டு சப்ஜெக்ட உள்வாங்கி ஒரு ரிச் சைக்காலஜி ப்ரோக்ராம் வந்து பிராக்டிக்கலா இன்ஸ்டால் ஆகி வாழ்ந்தா இப்படி வாழ்க்கை வாழணும், அதுக்கு எனக்கு அபரிமிதமான பணம் தேவைன்னு ஒரு இன்ட்யூஷன் கிரியேட் ஆகி வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய அனைத்து முடிவுகளையும் எடுத்து மறுபடியும் உங்க வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு சூழல் இந்த ப்ரோக்ராம்ல இருக்குது. ஸோ இந்த ப்ரோக்ராமை மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ஃபாஸ்டா நீங்க ஒர்க் பண்ற இந்த தருணத்துல நான் மீண்டும் மீண்டும் சொல்றது என்னன்னா, மிக வேகமாக உங்களுடைய அந்த டிஎல்ங்கிற தகுதியை நீங்கள் வந்து மிக வேகமாக அடையுங்க. இன்னும் மறுபடியும் நான் வந்து சூச்சகமாகவே சொல்லிக்கிட்டு வர்றேன், எல்லாருமே பிஎம் ஆகிடுங்க, டிஎல் ஆக முயற்சி பண்ணுங்க. மிஸ் ஆகிட்டா கூட பிஎம் ஆனா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர், ஒரு அற்புதமான ஒரு நீங்களும் வந்து ஜீரணிக்க, அதாவது நம்ம நிறுவனம் எப்படிப்பட்ட நிறுவனம்னு பெருமைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு ஆஃபர் நான் உங்களுக்கு வச்சிருக்கேன். அதனால பிஎம் ஆகிற அந்த நபர்களுக்கு மட்டும்தான் அந்த ஆஃபர் சொல்லும் பொழுது அந்த நிலையை மிஸ் பண்ணிடாதீங்க. அதனால அனைத்து நபர்களும் டிஎல் ஆக முயற்சி பண்ணி அதுல ஏதாவது ஜஸ்ட் மிஸ் ஆனா கூட பிஎம் ஆகிறது கன்ஃபார்ம் ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து சக்சஸ் வாங்கிடுவீங்க. ஸோ அதற்கு புதிய நபர் சேர்க்கையில இப்ப ஆல்ரெடி கவனம் செலுத்துற நிறைய நபர்கள் கூட இதுவரை கவனம் செலுத்தாத நபர்களும் கவனம் செலுத்தி உங்க வாழ்க்கையை மேம்படுத்துங்க. இந்த பிளான் அளவுக்கு ஈஸியான பிளான் கொடுத்து நிறுவனமே உங்களுக்காக வேலை செய்து உங்களை ஜெயிக்க வைக்கிற ஒரு சூழ்நிலை நிச்சயமாக வேறு நிறுவனத்திலையும் கிடைக்காது. இந்த உலகத்திலே எந்த நிறுவனமும் அப்படி ஒரு நிகழ்வை நிகழ்த்தல. ஸோ இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைச்சும் இதோடைய அந்த சீரியஸ்னஸ் தெரியாம, இதோடைய அந்த பலன்கள் தெரியாம, சும்மா சாதாரணமா வந்து இந்த கான்செப்ட் ஏதோ வீடியோ மட்டும் பார்த்தா போதும் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை மிஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். ஸோ கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும்னு கேட்டுக்கிறேன். சேம் டைம் ஐடிசி சோழால கலந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை மாறும். ஏன்னா நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்னன்னா, நீங்க ஜெயிச்சதுக்காக கூட்டு போல உங்களை ஜெயிக்க வைக்க கூட்டு போறேன். அப்போ அங்க வந்தா நீங்க ஜெயிக்க போறீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க கூட்டு போறேன். ஏன் உங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்றேன்? ஒரு தென்னை மரத்துல நம்ம ஒரு தென்னங்கண்ணில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா அது தேங்காயை பலன் கொடுக்கும் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். அதே மாதிரி உங்களுக்காக நான் இன்வெஸ்ட் பண்றேன்னா நீங்க வளர்ந்து பலன் கொடுப்பீங்க, அதன் மூலமா எனக்கு ஒரு வளர்ச்சி கிடைக்கும் தான் நான் உங்க மேலே இன்வெஸ்ட் பண்றேன். ஸோ அதன் அடிப்படையில் நான் உங்களை வளர்க்க திட்டமிட்டு இருக்கிறது என்னுடைய அடிப்படை நோக்கம்ங்கிறதுனால அந்த வளர்ச்சியை நீங்க விரும்பிட்டீங்கன்னா நீங்க ஜெயிக்க போறீங்கன்னு அர்த்தம், நீங்க சாதிக்க போறீங்கன்னு அர்த்தம். அதன் அடிப்படையில் ஐடி ஸ்டோரா ஹோட்டல நான் அடிக்கடி வீடியோவில் காட்டுறது எதுக்காகனா, அந்த வாழ்க்கைக்குள்ள உங்க மனம் போய் ஒன்றணும், இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும், வாழும் பொழுதே சொர்க்கத்தை பார்க்கணுங்கிற அந்த எண்ணம் வர்றதுக்காக தான் அந்த வீடியோ நான் வந்து அடிக்கடி போட்டு காட்டுறேன். ஸோ உங்களுடைய அந்த எண்ணங்கள் அதுக்குள்ள ஒன்றிடுச்சுன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க. அதற்காக மறுபடியும் இந்த வீடியோ போட போற அடுத்த வீடியோல. ஸோ ஐடிசி சோழா உங்க எல்லாருடைய இந்த கனவா இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையை வளமாக்குவது எனக்கு எளிதான விஷயமாக மாறும். நிச்சயமாக உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு திருப்பு முனை அந்த ஐடிசி சோழா ப்ரோக்ராம்ல கண்டிப்பா இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.